அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது கவர்மெண்ட் ஜாப்ஸ் ஃபார் ஆல் இந்தியன்ஸ் யூடியூப் சேனல். நம்ம சேனலில் நம்ம ரீசெண்டாக வந்த ஜாப் அப்டேட்ஸ் பற்றி நிறைய தகவல்கள் பார்த்துருக்கோம். இன்றைக்கி அது மாதிரி வந்திருக்க ஒரு கால்ஃபர் பற்றி பார்க்க போகிறோம். இந்த கால்ஃபரில் என்னென்ன போஸ்டிங்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னா, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், கிளர்க், டிவிஷன் கிளர்க் அண்ட் ஸ்டெனோகிராஃபர் கிரேட் டூ, லேப் அசிஸ்டன்ட் அப்படின்னு நிறைய விதமான போஸ்ட்டுகள் இதில் இருக்குது. இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணணும், என்ன எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், ஏஜ் லிமிட் என்ன, இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீ, எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுங்கிற முதலான எல்லா தகவல்களையும் இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு முழுமையாக புரியணும் அப்படின்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பார்த்தா மட்டும்தான் புரியும். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. நீங்கள் கொடுக்குற அந்த லைக் வந்து எங்களுக்கு ஒரு நல்ல மோட்டிவேஷனாக இருக்கும். இது மாதிரி நிறைய இன்னும் ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு கொடுக்கணுங்கிற ஒரு மோட்டிவேஷன் எங்களுக்குள்ளே ஏற்படுத்தும். அதனால் மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. இப்போ தான் நீங்கள் எங்கள் சேனலுக்கு முதல் முறையாக விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதோட பெல் சிம்பிள் ப்ரெஸ் பண்ணி ஆல்கிற நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நாங்கள் கொடுக்குற எல்லா ஜாப் அப்டேட்ஸுமே உங்களுக்கு டைமுக்கு நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும். ஒர்க் ஃப்ரம் ஹோம், வீட்டிலிருந்தே வேலை பார்க்கலாம். வீட்டில் உங்களுடைய அன்றாட பணிகளை செய்து கொண்டு பார்ட் டைமாகவோ அல்லது முழு நேரமாகவோ இந்த வேலையை நீங்கள் செய்யலாம். 18 வயதிற்கு மேற்பட்ட ஆண்கள், பெண்கள், கல்லூரி மாணவ மாணவர்கள், குடும்ப தலைவிகள் உட்பட அனைவரும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம். இதில் நீங்கள் பகுதி நேரமாகவும் முழு நேரமாகவும் வேலை பார்க்கலாம். இந்த வேலையில் நீங்கள் முதலீடு எதுவும் செய்யாமல் மாதத்திற்கு 20,000 மேலாக சம்பாதிக்கலாம். அத்துடன் வேலைக்கு செல்லும் ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் தங்களுடைய சம்பளம் போதாத பட்சத்தில் 2வது வருமானம் இருந்தால் பரவாயில்லை என்று நினைக்கும் எண்ணத்தில் இருப்பவர்கள் தாராளமாக இந்த பணியை தொடர்ந்து செய்யலாம். இந்த பணியில் சேர விரும்புபவர்கள், இந்த பணி பற்றின விவரங்களை அறிய விரும்புபவர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்பு கொள்ளவும். நம்ம பார்த்தா ஜாப் கால்ஃபருக்கான நோட்டிஃபிகேஷன், இதில் பார்த்திங்கன்னா ஜாப் பற்றின டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஸ்டெனோகிராஃபர் கிராப் டூ, நம்பர் ஆஃப் போஸ்ட் வந்து 2 போஸ்ட்டுகள், அதில் என்னென்ன கம்யூனிட்டி வைஸ் யார் யாருக்கு என்னென்ன போஸ்ட் அலாட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு லோயர் டிவிஷன் கிளர்க்கு 14 போஸ்ட், லேப் அசிஸ்டண்ட்டுக்கு 2 போஸ்ட், லேப் அட்டண்டன்ட் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அவங்களுக்கு 2 போஸ்ட், டிராட்ஸ்மேன் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் அவங்களுக்கு வந்து 1 போஸ்ட், சிவிலியன் மோட்டார் டிரைவர் ஆர்டினரி கிரேடு இவங்களுக்கு வந்து 1 போஸ்ட், குக்குக்கு வந்து 7 போஸ்ட், சஃபாவியாவில் மல்டி டாஸ்கிங் டாஸ்க் இவங்களுக்கு வந்து 6 போஸ்ட், ஃபெட்டிக்மன் இவங்களுக்கு வந்து 2 போஸ்ட். மொத்தம் 37 போஸ்ட்டு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. யுவர் கேட்டகரியில் 23 போஸ்ட், எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்களுக்கு 6 போஸ்ட், எஸ்டிக்கு 2 போஸ்ட், ஓபிசிக்கு 6 போஸ்ட் அப்படின்னு சொல்லி இங்கே கால்ஃபர் தெளிவாக கொடுத்துருக்காங்க. குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஸ்டெனோகிராஃபர் கிராட் 2 இவங்களுக்கு வந்து 12th பாஸ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்கில் டெஸ்ட் நாம்ஸ், யூனிவர்சிட்டி ஸ்கில் டெஸ்ட் நாம்ஸ் அப்படின்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. டிக்டேஷன் வந்து 10 மினிட்ஸில் 80 வேர்ட்ஸ் வந்து டிக்டேஷன் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு டேலண்ட் இருக்கணும். டிரான்ஸ்கிரிப்ஷனில் 50 மினிட்ஸில் 65 மினிட்ஸ் அதாவது இங்கிலீஷில் 50 மினிட்ஸ், ஹிந்தியில் 65 மினிட்ஸ், கம்ப்யூட்டரில் வந்து டிரான்ஸ்கிரிப்ட் பண்ணுற அளவுக்கு இவங்களுக்கு வந்து நாலேஜ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லோயர் டிவிஷன் கிளர்க், லோயர் டிவிஷன் கிளர்க் இதை பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 12th பாஸ் போதும். டைப்பிங் ஸ்பீடு வந்து 35 வேர்ட்ஸ் பர் மினிட் இங்கிலீஷில் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 35 வேர்ட்ஸ் பர் மினிட் ஹிந்திலையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இங்கிலீஷ் அல்லது ஹிந்தி, இங்கிலீஷில் இருக்கணும் இல்லைனா ஹிந்தியில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லேப் அசிஸ்டன்ட், இவங்களுக்கு வந்து ப்ளஸ் டூவில் வந்து ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இன் லேப் ஒர்க்கில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. லேப் அட்டண்டன்ட் எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இவங்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் 10th பாஸ் பண்ணியிருந்தால் போதுமானது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. கன்வர்சன்ட் வித் ஏ லேப் டியூட்டிஸ் ஆஃப் லேப் அட்டண்டன்ட் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இந்த போஸ்ட் ஆஃப் இவங்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் ஆர் ஈக்குவலன்ட் 10th போடணும் வந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க. டிப்ளமெண்ட் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிவிலியன் மோட்டார் டிரைவர் இவங்களுக்கு வந்து 10th பாஸ், மஸ்ட்டு போசஸ் த சிவிலியன் டிரைவிங் லைசன்ஸ் ஃபார் ஹெவி வெஹிக்கிள்ஸ் அண்ட் ஹேவ் 2 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் டிரைவிங் சச் வெஹிக்கிள்ஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது
டென்த்து முடிச்சுட்டு அவங்களுக்கு இந்த சிவிலியன் டிரைவிங் லைசன்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். அதில் ஹெவி வெஹிக்கிள்ஸ் வந்து ட்ரைவ் பண்ணிருக்கணும். அதில் 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. குக்குக்கு வந்து 10th முடிச்சிருந்தால் போதும், இந்தியன் குக்கிங் வந்து நல்லா குக் பண்ண தெரிஞ்சால் போதும்னு சொல்லி கேட்குறாங்க. சஃபாய் வாலா இவங்களுக்கு வந்து மெட்ரிகுலேஷன் பாஸ், 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அதில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும், 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னு கேட்டிருக்காங்க. ஹார்டெக்மேன் இவங்களுக்கு வந்து 10th பாஸ் பண்ணியிருக்கணும், கன்வர்சேஷன் வித் ஃபெடிக்மன் வித் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ், இந்த ஜாபில் உங்களுக்கு 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. அதாவது இது என்னென்ன போஸ்ட்டுக்குன்னா ஸ்டெனோகிராஃபர் கிராட் டு லோயர் டிவிஷன் கிளர்க், சஃபாய் வாலா, ஃபெடிக்மன், லேப் அட்டண்டன்ட், குக், லேப் அசிஸ்டன்ட் அண்ட் டார்ச்மேன், இவங்களுக்கு எல்லாமே வந்து 18லேருந்து 25 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. 18லேருந்து 27 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் யாருக்கு அப்படின்னா சிவிலியன் மோட்டார் டிரைவர், இவங்களுக்கு வந்து 27 வயசு வரைக்கும் ஏஜ் லிமிட் சொல்லியிருக்காங்க. ரிலாக்ஸேஷன் ஏஜ் லிமிட் பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு 5 இயர்ஸ், ஓபிசி அவங்களுக்கெல்லாம் 3 இயர்ஸ் சொல்லியிருக்காங்க. ஃபீஸ் பார்த்திங்கன்னா ₹50 போஸ்டல் ஃபீ, போஸ்டல் ஆர்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எக்ஸாமினேஷன் ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா ₹50, அது வந்து போஸ்டல் ஆர்டராக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோகிராஃப்ஸ் 7, ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் செல்ஃப் அட்டஸ்டட் ஃபோட்டோகிராஃப்ஸ் அதெல்லாம் அஃபெக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. க்ளோசிங் டேட் ரெசிப்ட் ஆஃப் அப்ளிகன்ஸ் 45 days ஃப்ரம் த டேட் ஆஃப் பப்ளிகேஷன் ஆஃப் இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்தது வந்து 45 நாட்கள் அதுக்குள்ளே இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும், இல்லைன்னா அந்த டேட் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. இதில் எக்ஸாம் பற்றின டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா Tier 1 ரிட்டன் டெஸ்ட், இதில் கம்ப்யூட்டர் இன்டெலிஜென்ட் அண்ட் ரீசனிங், கம்ப்யூட்டர் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ் அண்ட் காம்ப்ரிகென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் இதில் 100 கொஸ்டின்ஸ், இங்கிலீஷில் 100 கொஸ்டின்ஸ், மொத்தமாகவே 200 கொஸ்டின்ஸ் சொல்லியிருக்குங்க. நெகட்டிவ் மார்க்ஸ் கண்டிப்பாக அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஒரு கொஸ்டினுக்கு 0.25 நெகட்டிவ் மார்க்ஸ் டிடெக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. Tier 2 அதாவது ஸ்கில் டெஸ்ட்டு, அடுத்த டெஸ்ட் என்னென்னு சொல்லுங்கள். ஃபார் த லோயர் டிவிஷன் கிளர்க் இதுங்களுக்கு அவங்களுக்கு என்னென்ன எக்ஸாமில் என்னென்ன கேட்பாங்க அப்படின்னு சொல்லி, ஜெனரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங்கில் 25 கொஸ்டின்ஸ் மார்க், 50 மார்க், இங்கிலீஷ் லாங்குவேஜில் 25 கொஸ்டின் மார்க், 50, குவான்டிடேட்டிவ் அப்டிடியூட்டில் 25 கொஸ்டின்ஸ், 50 மார்க், ஜெனரல் அவேர்னஸில் 25 கொஸ்டின்ஸ், அதனோட மதிப்பெண்கள் 50, மொத்தம் 200 மார்க்கு. இதுக்கு நெகட்டிவ் மார்க்ஸ் பார்த்திங்கன்னா 0.50 நெகட்டிவ் மார்க்ஸ் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் டிடெக்ட் பண்ணுவோம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் பேப்பர்னு ஒன்று இருக்குது, ஸ்கில் டெஸ்ட்டுன்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. சஃபாய் வாலா இந்த எக்ஸாமுக்கு இவங்க இந்த போஸ்ட்டுக்கான எக்ஸாமுக்கான கொஸ்டின்ஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடும். இவங்களுக்கு நெகட்டிவ் மார்க் வந்து 0.25 சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக சிவிலியன் மோட்டார் டிரைவர் இவங்களுக்கு எல்லாமே ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கு அவங்களுக்கான எக்ஸாமினேஷன் அந்த இது எல்லாமே இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் இங்கே பார்த்திங்கன்னா தெரிஞ்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ரோஃபார்மா ஆஃப் அப்ளிகேஷன், இதுதான் அப்ளிகேஷன், இந்த அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஃபில் பண்ணி அனுப்பணும். அட்மிட் கார்டு இதுதான் வந்து அட்மிட் கார்டுனா எக்ஸாமினேஷன் ஹால் டிக்கெட் இது, இதில் வந்து நீங்களே ஃபில் பண்ணிக்கணும். ரோல் நம்பர் இது ஆஃபீஸ் யூஸ் பண்ணலி அப்படின்னு சொல்லி கொடுத்துருங்க, இது ஆஃபீஸ் யூஸில் பண்ணிப்பாங்க. ஃபோட்டோஸ் மட்டும் நீங்கள் அட்டஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். இதை வந்து ஓபிசி ஹேண்டிடேட்ஸ் மட்டும்தான் இந்த ஃபார்ம் ஃபில் பண்ணணும், அவ்வளோதான் இந்த நோட்டிஃபிகேஷன். இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கமெண்ட் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு அது இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் பாய்.